வெதர் வீக்கம் சொல்லி சொல்லுவாங்க. ஓதம் காற்று கீழே இறங்கிட்டாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் சரி, எல்லாம் வைத்துட்டு போயிட்டு என்ன ஆகலைன்னு வந்தாலும் சரி, அதுக்கு மறந்து சித்தரையா சொன்ன பிரகாரம் நாங்கள் சொல்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. எந்த வித பத்தியங்கள் கிடையாது. இது இவ்வளோ தலை எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டோமா, இவ்வளோ தலை எடுத்துக்க, நல்லா நெங்க நெங்க அரைங்க, அரைச்சிக்கிட்டோமா, அரைச்சிக்கிட்டு கெளிச்சிக்காய் இருக்கிற கெளிச்சிக்காய் எங்கே போய் வாங்கினா அலைய வேணாம், நாட்டு மருந்து கல்லையே கிடக்குது. சரிங்க, அந்த நாட்டு மருந்து கல்லையே கிடக்கிற அந்த கெளிச்சிக்காயை எடுத்து மேலே இருக்க பருப்பை தட்டி உடைங்க. சரிங்க, உடச்சிட்டுமா, பருப்பை மட்டும் எடுத்து லேசாக வருங்க, வறுத்துட்டுமா, ஒரே ஒரு பருப்பை மட்டும் எடுத்து நல்லா நெங்கு நெங்கன்னு அரைச்சி பவுடர் பண்ணி இதில் வேறு தலையை எடுத்து இதையும் போட்டு நெங்கு நெங்கு அரைச்சி நாட்டுக்கோழி முட்டையில் வெள்ளைக்கருவு, அந்த வெள்ளைக்கருவில் ஆம்லெட்டு மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. சரிங்க, தினம் ஒரு ஒன்று சாப்பிட்லாம். இதே சாரை அந்த கெளிச்சிக்காய் கொட்டையில் பவுடர் பண்ணி அதை அரைச்சி வெள்ளை கருவு விட்டு நல்லா குளக்கொள்ளனு ஆகி அப்படியே அந்த இது மேலே இது மேலே வெதர் மேலே அந்த வாயு பிடிச்சிருக்கனால ஓதகமாக ஊதியிருக்கு இல்லையா, அது மேலே பத்து மாதிரி போட்டணும். இப்படி ஒரு நாளில் போட்டால் பத்தாது, ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மண்டல் வரைக்கும் போட்டுட்டு வரணும், உள்ளேயும் சாப்பிட்டு வரணும். சாப்பிட சாப்பிட அது காற்று ஏறு அது பாட்டுக்கு போயிடும், நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். இப்படி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, குருநாதர் சொல்லியிருக்காங்க. நலமுடன் வாழ்வோம் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். குருநாதர் மூலிகை கையில் கொடுத்துருக்காரு, அது என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வணக்கம் ஐயா, இறைவன் வணக்கம்லாமா. ஓம் ஸ்ரீ கைலாச கமலி சட்டமன்ற திருமலை சமாதான பாலசியம் எல்லாம் நல்ல இறைவன் இலக்குள்ள விட்டு நோயற்ற வாழ்வும் குறைவிட்டு செலுத்து கொடுக்கட்டும். இந்த நலமுடன் வாழ்வோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டி முதல் அரசு வைக்கின்ற என் உயிரின் மேலாண்ட அகில உலகம் இருக்கிற அனைவருக்கும், சகோதர செய்த அறிவிக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்கள், திருப்பாந்தொட்டு வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு அந்த எல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்லது புரியட்டும். ஆண்டி முதல் அரசு வரைக்கும் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவிட்டு செலுத்து கொடுத்து நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் நல்லபடி சீரும் சிறப்புமாக நடைபெற அந்த இறைவன் நல்வற்றி உண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ்க்கை வாழ்த்தி வழங்கி இந்த பதியப்படுகிறோம். அப்போ இது என்னன்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். சரி, இது என்னன்னு கேட்குறீங்க? ஆமாங்க, எந்த ரூபத்துல எதுல சேர்க்கிறோம் அதுக்குண்டான வேலைகளை செய்யும். ஒவ்வொன்னா நம்ம பதில் சொல்லிடுவோம். உங்களை வைத்தியத்துக்கு போயிருவோமா? இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கணும். இந்த இதுக்கு பேர் குட்டி வேளாண் தலையின் பேர், குட்டி வேளாண் மரம் அப்படியே நேரம் மேல காட்டுங்க, குட்டி வேளாமரம் பேர். சரிங்க, வேளாங்காய் பார்த்துருக்கீங்க? வேளாங்காய் அது வில்வ மரம் பார்த்துருக்கீங்களா? வில்வக்காய் மாதிரி இது காய்க்கும். சரிங்க, வில்வ மரம் கசக்கும், இது வந்து கசக்காது. இப்போ பாருங்க இந்த கசக்குதா என்னான்னு பார்த்து பார்ப்போம். வாசமாக வருதா? கம்மாக்கமான எலுமிச்சம்பழமான வருது, வருதா? வில்வக்காயெல்லாம் அது வராது, அது கசவு தன்மை விடும். அதனால இந்த இது குட்டி வேளாமரம் இதுக்கு பேரு. இந்த குட்டி வேளாமரத்தோட தலை இவ்வளவு தலை எடுத்துக்கணும், சின்ன வெங்காயம் இவ்வளவு எடுத்துக்கணும். இப்படி கசக்கணும்னா ஓதை இருக்கணும், யாராவது பாத்துக்கிட்டா இருக்க முடியாது, உள்ள இருக்க கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? வெதர் வீக்கம் சொல்லுவாங்க, கேஸ் போய் உள்ள இருக்கிறது வேற ஒண்ணு இல்லை. அப்பேற்பட்டத எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. நான் முத முத நாள் எனக்கு தெரியாது இல்லையா, அதனால செக்அப் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா இதுக்காக இருந்து இப்படி தேய்ச்சி பார்த்தா அவங்களுக்கு கையா அப்படியே சொல்லாமக்கெல்லாம் வெளியே போயிடுவார் வலிக்குதுன்ட்டு. அதை கூப்பிட்டு ஐயா உனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு, ஆமையா எனக்கு ஏதாவது மருந்து கொடுக்குன்னு கேட்பாரு. அது மாதிரி மருந்து கொடுத்துருக்கான் ஐயா சொன்ன போறான். அந்த நோயை நீக்குவதற்கு அற்புதமான மருந்து ஐயா உங்க சொல்லியிருக்காங்க குருநாதர் ஐயா. ஐயா குருநாதர் ஐயா கொடான கூடிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விளக்கத்தை சொல்லிடுவோமா? நேர்களே, இந்த மாதிரி ஓதம் வந்தாலும் சரி, வெதர் வீக்கம் சொல்லி சொல்லுவாங்க, ஓதம் காற்று கீழே இறங்கிட்டாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் சரி, எல்லாம் வைத்துட்டு போயிட்டு என்ன ஆகலைன்னு வந்தாலும் சரி, அதுக்கு மறந்து சித்தரையா சொன்ன பிரகாரம் நாங்கள் சொல்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. எந்த வித பத்தியங்கள் கிடையாது. இது இவ்வளோ தலை எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டோமா, இவ்வளோ தலை எடுத்துக்க, நல்லா நெங்கு நெங்கன்னு அரைங்க, அரைச்சிக்கிட்டோமா, அரைச்சிக்கிட்டு கெளிச்சிக்காய் இருக்கிற கெளிச்சிக்காய் எங்கே போய் வாங்கினா அலைய வேணாம், நாட்டு மருந்து கல்லையே கிடக்குது. சரிங்க, அந்த நாட்டு மருந்து கல்லையே கிடக்கிற அந்த கெளிச்சிக்காயை எடுத்து மேலே இருக்க பருப்பை தட்டி உடைங்க. சரிங்க, உடச்சிட்டுமா, பருப்பை மட்டும் எடுத்து லேசாக வருங்க, வறுத்துட்டுமா, ஒரே ஒரு பருப்பை மட்டும் எடுத்து நல்லா நெங்கு நெங்குன்னு அரைச்சி பவுடர் பண்ணி இதில் வேறு தலையை எடுத்து இதையும் போட்டு நெங்கு நெங்கு அரைச்சி நாட்டுக்கோழி முட்டையில் வெள்ளைக்கருவு, அந்த வெள்ளைக்கருவில் ஆம்லெட்டு மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. சரிங்க, தினம் ஒரு ஒன்று சாப்பிட்லாம். அடுத்து வந்து இதே சாரை அந்த கெளிச்சிக்காய் கொட்டையில் பவுடர் பண்ணி அதை அரைச்சி வெள்ளை கருவு விட்டு நல்லா குளக்கொள்ளனு ஆகி அப்படியே அந்த இது மேலே இது மேலே வெதர் மேலே அந்த வாயு பிடிச்சிருக்கனால ஓதகமாக ஊதியிருக்கு இல்லையா, அது மேலே பத்து மாதிரி போட்டணும். இப்படி
ஒரு நாளில் போட்டால் பத்தாது, ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மண்டல் வரைக்கும் போட்டுட்டு வரணும். உள்ளேயும் சாப்பிட்டு வரணும், பாயசம் கிடையாது. சாப்பிட சாப்பிட அது காற்று ஏறு, அது பாட்டுக்கு போயிடும். நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். இப்படி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, குருநாதர் சொல்லியிருக்காங்க, அனைவரும் இதை பயன்படுத்திக்கிறாய்களே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடலாமா? சில பேர்த்து வந்து என்ன சொல்லுவாங்க, நமக்கு இந்த விருப்பமே வேணாமாப்பா, பொம்பளை அசைய வேணாம், சந்தோஷமா இருப்போம், இறைவன் நோக்கி போலாம். சில பேர் இருப்பாங்க, சில பேர் கல்யாணம் தான் வேணும் நிலைவாங்க. அவங்க வேணுங்கிறது அந்த மாதிரி பாத்துக்கீங்க, இவங்க வேணுங்கிறது ஒரு வழி குருநாதர் சொல்லியிருக்காரு. விட்டதடா ஓசை, விட்டதடா ஆசை, விளாம்பழத்து ஓடையினும் ஓட்டோடன்னு சொல்லி பாடியிருக்காங்க. இந்த விஷயத்த எங்கள் என் உயிரினிமையான ரத்த சொந்தங்களான அந்தியூர்ல இருக்குல்ல, அந்தியூர்ல அகராய் குழு தலைவர் சண்முகம் ஐயா குழுவுல குருமார்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நேரத்தில் அவங்கள வேண்டி வணங்கி இந்த இதை நம்ம சொல்லிடுவோம். அகராய் குழு தலைமை சண்முகம் ஐயா குழு தலைவர் ஐயா அவர்களுக்கும், அதில் பயணம் செய்யல குருமார்கள் அனைவருக்கும், மற்றும் அதில் இருக்கின்ற என் உயிரின் மேலே ரத்த சொந்தங்கள் சித்த சொந்தங்கள் மாதாபிதா குருதேவங்கள் அனைவருக்கும் திருப்பாதம் தொட்டு வணங்கி இந்த இதை சொல்கிறோம். எல்லாரும் இதை பயன்படுத்திக்க வேண்டிய சொல்கிற நேர்களே, அனைவரும் எதாவது குற்றம் குறைந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதை சொல்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன இந்த பெருமையெல்லாம் அந்த அகராய் குழு தலைவர் சண்முகம் ஐயாவுக்கும் அந்த குருமார்களுக்கு போய் சேரட்டோம். ஏன்னா நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, அதை தான் மக்களுக்கு சொல்ல போகிறோம். அதனால நேர்களே, விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்ட ஓட்ட ஓட இருக்காது. இந்த விளாம்பழத்து ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை நம்ம தட்டி தனியாக எடுத்து பவுடர் பண்ணி தினமும் இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்டு வந்தா என்ன ஆகும், அந்த ஆசை இருக்காது, ஆசை இருக்காது, என்ன ஆசை ஆட்டோமேட்டிக் குறைஞ்சி போயிடும். அதனால தான் விட்ட வெறி ஆசை விளாம்பழத்து ஓட்டைன்னு பாடலே சித்தர் பாடியிருக்காங்க. அப்புறம் இதனை வந்து எரிச்சு சாம்பலாக்கி அதில் உப்பு எடுத்து அதையும் சாப்பிட்லாம், அதுவும் அந்த வேலைகளை செய்யும் நேர்களே. இது எந்த இதை பத்தியும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பழம் இருக்குல்ல, பழம் அந்த பழத்தை ஒரு ஒரு கிலோ எடுக்கலாம். ஒரு கிலோ எடுத்து நல்லா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி லேகிய மாதிரி வச்சுக்கலாம். சரிங்க. அடுத்து நம்ம என்ன செய்யலாம், பேரச்சம்பளம் ஒரு ஒரு கிலோ போடுறீங்க. சரிங்க. பேரச்சம்பளம் கொட்டையை எடுத்தது. அடுத்து வந்து என்ன செய்யறீங்களா, எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 200 ml. சரி. அடுத்து வந்து வெங்காயச்சாறு 200 ml, சின்ன வெங்காயச்சாறு. இஞ்சி சாறு சுத்தி பண்ணது 200 ml, எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கி அந்த மூணு சாரியும் இதில் போடணும். இதில் செம்பருத்தம்பூ, செம்பருத்தம்பூவில் ஒரு 50 பூவில் போட்டு கலக்கி வச்சுனா இரத்த மாதிரி சவுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே இந்த சாரோட இந்த இதோட சேர்த்து கலக்கணும். எல்லாம் கலக்கணும் முன்னாடி தேன் 1 லிட்டர் ஊற்றிக்கிங்க. தேன் 1 லிட்டர், ஆமாம். இதில் 250 கிராம் நெய் ஊற்றிக்கிங்க. நெய் போட்டு நல்லா கலக்கி லேகிய பத மாதிரி தேன் மாதிரி வரும். சரி. இதில் இன்னும் ஸ்பெஷலாக போனோம்னா, சரிங்க, 200 கிராம் 100 கிராம் அளவில் அமுக்கலாங்கலங்கு சூரணம், இது அமுக்கலாங்கலங்கு சூரணம் ஒன்று, சித்தரத்தை ஒரு 25 கிராமு, அடுத்து அதிமதுரம் 25 கிராமு, அடுத்து வந்து கண்டங்கத்திரி 25 கிராமு, ஆடாதோடம் 25 கிராமு, தூதுவேலை 25 கிராமு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு 1/2 கிராமு, எல்லாம் போட்டு கிண்டணும். கிண்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், கரசலாங்கண்ணி இருக்கு இல்லையா, கரசலாங்கண்ணி அது ஒரு 100 கிராம், மஞ்சள் கரசலாங்கன்னு தான் பரவாயில்ல, இல்லைன்னா சாதா கரசலாங்கண்ணி வல்லாரவு 100 கிராமு, இதெல்லாம் போட்டு லேகிய பதமாக கிண்டி வச்சுக்கலாம். அப்புறம் நன்னாரி வேறு பவுடர் 100 கிராமு, எல்லாம் போட்டு கிண்டி லேகிய பதமாக வச்சுக்கிட்டு தினந்தோறும் இவ்வளோ உருண்டை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும், அவ்வளோ பலமாக கொடுக்கும், அவ்வளோ அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது. குட்டி வேளா மரம், குட்டி வேளா மரம் என்று சொல்வார்கள் நேர்களே. அனைவரும் இதை பயன்படுத்திக்கலாம் என்று கூட்டு சொல்லுகிறேன் நேர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் நிறையா விஷயம் இருக்குது, அது அடுத்த பதிவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன் நேர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெப்பமயம், பூமி வெப்பமயம்னால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறைஞ்சி போச்சு, உடஞ்சு கிடக்குது, எல்லாம் ஒற்றை காலில்னு சொல்லி அந்த ஐநா சமம் கொண்டு அகில உலகமைத்திருக்கிற ஐநா சமூகம் கொண்டு அனைத்து பாரத பிரதமர்கள் அனைத்து துறை அமைச்சர்கள் இருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை இருக்கிறவங்க, சுகாதாரத்துறை இருக்கிறவங்க, நம்ம மாநில அரசு மத்திய அரசு அனைத்து துறை அமைச்சர் அனைவரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வழங்கப்பா அப்படின்னு சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்பாடு நடந்துருக்கு அனைத்து விவசாயத்துறையிலேருந்து. இந்த நேரத்தில் அனைவருக்கும் கோலான கோரி திருப்பாந்தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்ள நேர்களே. ஏன்னா அவங்க நல்லது தானே சொல்கிறாங்க, நல்லது தானே விவசாயிகளை செய்கிறாங்க. நான் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் கோலான கோடி வணக்கங்களை தெரியப்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரு முறை வளர்க்கத்துனா 9 முறை வளர்த்துக்கிறாங்க பெருமக்கள், அவங்களுக்கெல்லாம் கோலான கோடி வணக்கங்கள் தெரியப்படுத்திக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த கொள்ளை கொண்டு வர நோய் கொண்டுக்கிட்டு போகுது. அகில உலகங்களுக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகளை கொண்டு, அகில உலகின் அனைத்து பாரத பிரதமர் அனைத்து துறை அமைச்சர்கள் கொண்டு, ஐநா சபை கொண்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை கொண்டு அனைவரும் சேர்ந்து நமக்காக
நமது மாநில அரசு, நமது மத்திய அரசு, அனைத்து துறையில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் கொண்டு, சுகாதாரத்துறையில் இருக்கிற அனைத்து அதிகாரிகளும் கொண்டு, துப்புரவுத்துறை அதிகாரிகளும் கொண்டு, தொண்டு நிறுவன அதிகாரிகளும் கொண்டு, இன்னும் காவல்துறை அதிகாரிகளும் கொண்டு, அனைத்து துறையிலிருந்து நமக்காக நம்ம மக்களை காப்பாற்றணும்னு அவ்வளோ அரிய பெரிய உதவிகள், நலத்திட்டங்கள், அனைத்து மருந்து மாதிரிகள் அனைத்தும் செஞ்சுக்கிட்டு கொடுத்துருக்காங்க. அப்பயும் செஞ்சாங்க, இப்பயும் செஞ்சாங்க, இனிமேலும் செய்வாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த திருப்பாந்தோட்டு வணிகர்கள் இந்த நலவன வாழ்வு சேனல் மூலியமாக அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிட்ட இருக்க நம்ம இங்கிட்ட இருக்க நடக்குமா அரசுடன் அதிகாரிகளோடு சேர்ந்து நம்ம அனைவரும் ஒத்துழைப்பு திருப்பாந்தோட்டு வணிகம் எடுக்கிறீங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் தெரியணும். நாடு செலுக்க வேணும், நல்ல முறை வேணும், ஊர் செலுக்க உத்தம வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் உறவினர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறோம். அதனால இதெல்லாம் எல்லாத்தையும் தெரியும்னா நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கலாம். அற்புதமா சொல்லிக் கொடுக்கப்படும் நேர்களை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வசதி பாலகிருஷ்ணன், கேரளாவிலிருந்து பாலக்காட்டிலிருந்து சிசிஎம் முருகன் ஐயா அவர்களும், வேளம்பட்டியிலிருந்து நமது ஜெயராம் ஐயா அவர்களும் மற்றும் அந்த குழுவில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களும் அன்புகளும் சேர்ந்து உங்களுக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் அனைவரும் திருப்பாக தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு மீண்டும் விடைபெறுகிறோம். அடுத்த பதிவு நன்றி.